Hello friends, welcome back to MK Vision Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நாம பேச போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வெளியான ஐராவதம் அப்படின்ற ஒரு புது தெலுங்கு படத்தோடைய ரிவ்யூ தான். இந்த ஐராவதம் படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமர்தீப் சௌத்ரி, எஸ்தர் நோரன்ஹா, தன்வி நஹி, சப்தகிரி, அப்புறம் இன்னும் பல ஸ்டார் கேஸ்ட் இந்த படத்துல வந்து இருக்காங்க. இந்த படம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு த்ரில்லர் படமா வந்து எடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோடைய கதை வந்து என்ன அப்படின்னு நாம பாத்திரலாம். இந்த கதையோட ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டெட் பாடி வந்து இருக்கு. சோ அந்த ஒரு டெட் பாடியில வந்து பாத்தீங்கன்னா, தலை இல்லாம அந்த தலைக்கு பதிலா வந்து ஒரு பொம்மை தலையை அதுக்கு பக்கத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. சோ இந்த ஒரு கொலையை வந்து யார் பண்ணிருப்பாங்க அப்படின்றது வந்து போலீஸ் ஒரு பக்கம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில இந்த கதையோட ஹீரோயின் ஒரு பியூட்டி பார்லர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஓனரோடைய பையனவே வந்து இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில நம்ம ஹீரோனுக்கு வந்து ஹீரோ ஒரு கிஃப்ட் வந்து பண்றாங்க. சோ அந்த ஒரு கிஃப்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் கேமரா. சோ இந்த ஒரு கேமரா வந்து எப்படி ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து சும்மா ஒரு வீடியோ வந்து எடுத்து பாக்குறாங்க. அந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து தன்னைத்தானே வந்து மர்டர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு கேமரால நடக்குது. நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்றது வந்து ஒரு விஷயம், பட் அதுல வந்து காட்டினது வந்து வேற ஒரு விஷயமா வந்து இருக்கு. இதுக்கான காரணம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து தேட தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு உண்மை வந்து தெரிய வருது, நம்ம ஹீரோயின் போலவே இன்னொரு பொண்ணு வந்திருக்காங்க. சோ அதுதான் அவங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கும் அந்த கேமரால பாக்கப்பட்ட ஹீரோயின் போலவே இருக்கிற அந்த இன்னொரு பொண்ணுக்கும் வந்து என்ன சம்பந்தம், இந்த கதையோட ஆரம்பத்துல காட்டப்பட்ட அந்த ஒரு டெட் பாடிக்கும் இந்த ஒரு கதைக்கும் வந்து என்ன ஒரு சம்பந்தம், அந்த ஒரு கேமரால இருக்கக்கூடிய மர்மமான விஷயம் வந்து என்ன, இதெல்லாமே தான் இந்த படத்துடைய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். இது போக படத்துல வந்து ஏகப்பட்ட லேயர் ஆஃப் ஸ்டோரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு கதையை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் போயிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன் தான் வந்து தன்னோட எஸ்ஸேயை வந்து மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பான், ஒரு கதையை வந்து சொல்லிட்டு இருப்பான். சோ அந்த மாதிரிதான் வந்து இந்த கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த படத்துடைய கதை வந்து ஆரம்பிச்சு இன்டர்வல் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, என்னதான் கதை அப்படின்னு நமக்கு வந்து கெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லரோட கதை மாதிரி வந்து தெரியும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு பேயோட செயலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தெரியும். இது பத்தாதுன்னு அந்த கேமராக்கு பின்னால இருக்கக்கூடிய மர்மங்கள் வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரிலாம் வந்து குழப்பிடிச்சு கொண்டு போயிருப்பாங்க. பட் நமக்கு எப்படியும் தெரிஞ்சிடும், இது எப்படியும் கிளைமேக்ஸ்ல வந்து ரிவீல் பண்ணுவாங்க, இதுக்கான காரணம் வந்து என்னென்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். சோ அது வரைக்குமே நம்ம வந்து இந்த கதையை வந்து பொறுமையா பார்த்துதான் ஆகணும். சோ எங்கேஜிங்கா தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நடிச்ச எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப டீசெண்டா நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவும் பாராட்டுற அளவுக்கு இல்ல அப்படின்னாலும், இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாவே கொடுத்துருக்காங்க. தன்வி நகி அப்படின்றவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோனா பிளே பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த படத்துல டியூயல் ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ ரெண்டு கேரக்டருக்குமே வந்து பெருசா டிஃபரன்ஷியேட் பண்ணலன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் வித்தியாசமா வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அன்வான்டான ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோனுக்கான அந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். மெயின் கதையை விட்டுட்டு வேற எங்கெங்கயோ எல்லாம் போறாங்களே அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில இடங்களை வந்து தோண வைக்கும் சொல்லலாம். கடைசி ஒரு 15-20 minutesல தான் இந்த படத்துடைய மொத்த கதையை வந்து நமக்கு ஓரளவுக்கு ரிவீல் ஆகும். சோ அது வரைக்குமே வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோனோட லவ் போர்ஷன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் தான் வந்து காட்டுவீங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்கு பதிலாக வந்து மெயின் கதைக்குள்ளே போயிடலாமே அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு தோணும். சோ அந்த சில விஷயங்களை மட்டும் இவங்க அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த படம் வந்து இன்னுமே பெட்டரா வந்திருக்கும். இந்த படத்துல அந்த த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க இல்லன்னு சொல்லல, பட் இருந்தாலும் இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாவே பண்ணிருக்காங்க. சோ இதுவும் மோசமெல்லாம் இல்ல. சில பல லேக் எல்லாம் வந்து இந்த கதைக்குள்ள இருக்குதான் செய்து, இதெல்லாம் வந்து தேவையா அப்படின்ற மாதிரி கூட தோணும். சோ அது அந்த சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய டியூரேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான். சோ இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீட்டா கொடுத்துருக்காங்க. கதைக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்களும் வந்திருக்கு. சோ அதை வந்து இவங்க எடுத்துருக்கலாம், சரி விடுங்க. ஓவராலா இந்த படம் வந்து கண்டிப்பா பாக்கலாம் அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்றேன். என்னோட இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.